கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிகள் இருக்கிற வீடுகளில் உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில் ரத்தத்தை தெளிக்கிறோம். எங்கள் வீடுகளிலே ஆண்டவரே, நிலைக்கால்களிலே, ஜன்னலே ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை பூசுகிறோம். ஹல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஏசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னையே அர்ப்பணித்தேன் இயேசுவேவும் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீர். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீர். லோக சிற்றின்பம் தியாகத்தின் பாதையிலே, லோக சிற்றின்பம் வேண்டேனே தியாகத்தின் பாதையிலே. பூலோக நேசம் வேண்டாமே போதுமும் அன்பென்றுமே, பூலோக நேசம் வேண்டாமே அர்ப்பணித்தே இயேசுவேவும் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீர். பாரில் பாடுகள் வந்தாலும் நோய் பிணி வருத்தினாலும் வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை வழுவாமல் தீனம் சென்றிட வல்லமை தீந்திடுவே. என்னையே அர்ப்பணித்தே இயேசுவேவும் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீர். ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வேன், ஜீவ காலம் முழுவதும் தேவனின் சேவை செய்வேன். என் சித்தம் யாவும் நீக்கியே உம் சித்தம் செய்திடுவேன். என் சித்தம் யாவும் நீக்கியே சித்தம் செய்திடுவே. என்னையே அர்ப்பணித்தே இயேசுவே உம் சேவைக்கே, ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீர். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஜெயம் தந்தாட்கொள்வீர். லேவியராகமம் 27வது அதிகாரம் 32வது வசனம். Let's turn our Bibles to Leviticus chapter 27 and verse 32. கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. இங்கே பார்க்குறோம், கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகள் என்று சொல்லி. மீகா 7:14 உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
Let's turn our Bibles to Micah chapter 7 and verse 14. கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகி உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். அங்கேயும் நம்ம பார்த்தோம், கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகள். இங்கே பார்க்குறோம், உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழேயாத்திலும் மேய்வார்களாக. தட் பாஷான் அண்ட் கிலியட், தே ஆர் ரெஃபர்ட் இன் த பைபிள். தோஸ் பிளேசஸ் ஆர் குட் ஃபார் ரிச் பாஸ்டர்ஸ். நல்ல மேய்ச்சல் உள்ள இடமாக அந்த பாஷான் அந்த கீழையா தேசம்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எண்ணாகம 32:1 நம்ம பார்க்கிறோம். உரூபன் கோத்திரத்தாரும் அந்த காத் கோத்திரத்தாரும் அவங்க அந்த இடத்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி அந்த பாசானிலும் கீழையாத்திலும் மேய்வார்களாக, பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே மேய்வார்களாக என்று சொல்லி அங்கே ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது குப்பினால் மேய்த்தருளும். உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனம். ஸோ வி ஆர் த லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வி ரீட் இன் ஃபஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 8 அண்ட் வேர்ஸ் 51. 1 ராஜாக்கள் 8:51. அவர்கள் எகிப்தென்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரருமாய் இருக்கிறார்களே. தே ஆர் தை பீப்புள், தே ஆர் தை இன்ஹெரிட்டன்ஸ். உம்முடைய ஜனம், உம்முடைய மந்தை, உம்முடைய சுதந்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தே ஆர் தை இன்ஹெரிட்டன்ஸ், தே ஆர் தை ஃப்ளாக், தே ஆர் தை பீப்புள். ஸோ த லார்ட் இஸ் அவர் ஷெப்பர்ட். தட் இஸ் வை சாமஸ் சேஸ், தை ராட் அண்ட் தை ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ. அந்த அந்த கோலின் கீழே மேய்க்க சொல்லி அவர் கேட்குறாங்க. கீழையாக பாஷானில் மேய்ந்தது போல மேய்வார்களாக என்று சொல்லி. ஸோ அபவுட் த ஃப்ளாக், see what is the relationship between the flock and the shepherd. அது ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். See, as far as the flock is concerned and the shepherd is concerned, he is the absolute owner of the flock. நம்ம மேலே அதிகமான உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மேலே அதிகமான உரிமை இருக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கலாம் அதை குறித்து. Acts 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ த ஷீப் ஹஸ் பீன் பர்ச்சேஸ்ட் வித் த own blood or the precious blood of Jesus Christ. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே. அதனால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்கள். தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய குமாரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ ஹீ இஸ் த absolute owner of the flock. Second, he has a perfect knowledge of the flock. நமக்கு என்ன இன்னது தேவை, நம்ம வந்து ஜெபிப்பதற்கு முன்பாகவே நமக்கு இன்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் காண்கிறார், நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார். ஸோ ஹீ ஹேஸ் அ பர்ஃபெக்ட் நாலெட்ஜ் ஆஃப் த ஃப்ளாக். ஹி நோஸ் how to lead us. Third, he has an infinite love for the flock. அந்த மந்தை மேலே அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார். அதுதான் யோவான் 13வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடையவர்களிடத்தில் அப்படின்னா இயேசுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் மேலே அவர் ஹி ஹேஸ் அன் இன்ஃபினிட் லவ், அதாவது அளவு கடந்த அன்பு. அதை தான் நம்ம யோவான் 21வது அதிகாரத்தில் கூட பேதுரு கிட்டக்கு கடைசியாக என்ன கேட்குறாரு,
இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று சொல்லி கேட்குறார். அது மாதிரி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார், நாமும் அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஃபோர்த், ஹி ஹாஸ் அபண்டன்ட் சப்ளைஸ் ஃபார் த ஃப்ளாக். அவர் வந்து நமக்காக நல்ல மேய்ச்சலை வைத்திருக்கிறார். அதனால்தான் நம்ம சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அவர் புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஹி ஹாஸ் த பாஸ்டர் அஸ் வெல் அஸ் த ஹி லீட்ஸ் அஸ் பிசைட் த ஸ்டில் வாட்டர்ஸ். ஸோ நாட் ஒன்லி ஹி ஃபீட்ஸ் அவர் சோல், ஹி ஆல்சோ சப்ளைஸ் ஆல் அவர் நெசசிட்டிஸ். வாட்டர் வந்து தண்ணீர் என்று சொல்லும்பொழுது அத்தியாவசிய தேவைகளை அது குறிக்கிறது. அவைகளை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாக இருக்கிற. ஸோ வி ஆர் கால் டு லிவ் அ செப்பரேட்டட் லைஃப். வி ஆர் நாட் கால் டு ஜஸ்ட் கோ அலாங் வித் த கரண்ட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தார் இருக்கிறபடி நம்ம போகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதனால தான் உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று யோவான் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜான் 17:15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அதே மாதிரி 14வது வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இப்போ உலகத்தின் போக்கிலேயே நம்ம போனால் நம்மளை உலகம் வந்து நேசிக்கும். பட் வி ஆர் கால் டு லிவ் அ செப்பரேட்டட் லைஃப் ஃபார் காட். வி ஆர் செப்பரேட்டட் அன்டு காட். தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யும்பொழுது அவர் நமக்கு அவருடைய கோலினால் நம்மை மெய்த்தருளுவார். ஸ்தோத்திரம் அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இடங்களை மெய்ப்பராயிருந்து எங்களை நீர் அறிந்து வழிநடத்தி வருகிற தயவிற்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உம்மை நேசிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கும் சபையாருக்கும் வேண்டிய கிருபையை நீர் கட்டளையிடும். எங்களை உம்முடைய சுய ரத்தத்தினாலே நீர் சம்பாதித்திருக்கிறீர், வாங்கியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளெஸ் யூ.